சனிக்கிழமை தோறும் காலை 9:05 உங்கள் டிடி தமிழில் விளையாட்டு களம். விளையாட்டுத்துறையில் சாதித்த பல்வேறு வீரர் வீராங்கனைகளுடன் ஒரு சந்திப்பு. தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன், சத்யநாராயணன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். தீவிரவாதத்தை எந்த வடிவத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பையுடன் தாயகம் திரும்பிய இந்திய வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி விருந்தளிப்பு. மும்பையில் ரசிகர்கள் வெள்ளம் போல் திரண்டு உற்சாக வரவேற்பு. ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் மீண்டும் பதவியேற்பு. ராஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பிரதமர் நரேந்திர மோடியுடன் தில்லியில் சந்திப்பு. மாநில வளர்ச்சிக்காக கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை. மேட்டுப்பாளையம் முதல் கோவை ரயில் நிலையம் வரையிலான வழித்தடத்தில் இரட்டை இருப்பு பாதை அமைக்க வேண்டும். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். மணிப்பூர், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் வரலாறு காணாத கனமழை. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் தீவிரம். தமிழக அரசின் நீங்கள் நலமா திட்டம். பயனாளிகளை காணொலி காட்சி மூலம் தொடர்பு கொண்டு கருத்துக்களை கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் எதிரொலிக்கும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உறுதி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை மூலம் மட்டுமே உண்மை நிலை தெரியவரும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி, தமிழகத்தைச் சேர்ந்த 5 வீரர்கள் உட்பட 28 இந்திய தடகள வீரர்களின் பட்டியல் அறிவிப்பு. தீவிரவாதத்தை எந்த வடிவத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் நாட்டின் அஸ்தனாவில் நடைபெற்று வரும் 24வது ஷாங்காய் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பிரதமர் நரேந்திர மோடியின் உரையை வாசித்தார். அப்போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பை மேம்படுத்த இந்தியா பல முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, ஒற்றுமை, இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான மரியாதை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு இந்தியாவின் பார்வை தனித்துவம் வாய்ந்ததாக உள்ளது என பிரதமர் கூறியுள்ளார். தற்போது உலக அமைதிக்கு பயங்கரவாதம் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இந்த சவாலை சமாளிக்க தீர்க்கமான நடவடிக்கைகள் அவசியம் என தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்தை வடிவம் எதுவாக இருந்தாலும்
அதற்கு எதிரான போராட்டத்தில் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். சில நாடுகள் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தங்கள் கொள்கையாக பயன்படுத்துகின்றன என்றும், பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் அளிக்கின்றன என்றும் குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, அத்தகைய நாடுகளை விமர்சிக்க ஷாங்காய் அமைப்பு தயங்கக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ரஷ்யா, ஆஸ்திரியா நாடுகளில் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அழைப்பை ஏற்று வரும் 8ஆம் தேதி மாஸ்கோ செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் 22ஆவது இந்திய ரஷ்ய ஆண்டு மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகிறார். அப்போது இந்திய ரஷ்யா இடையே நீடிக்கும் உறவுகள் குறித்தும், புதிய உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளார்கள். பிரதமரின் ரஷ்ய பயணம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம், இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் உலக விவகாரங்கள் குறித்தும் இருநாட்டு தலைவர்கள் முக்கிய ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய பயணத்தை நிறைவு செய்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரியா செல்கிறார். 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரியாவுக்கு செல்லும் முதல் பிரதமர் நரேந்திர மோடி என்ற பெருமை அவருக்கு கிடைத்துள்ளது. ஆஸ்திரியாவில் இந்தியா ஆஸ்திரிய வணிகர்கள் மத்தியில் பிரதமர் உரையாற்றுவதுடன் அங்கு வாழும் இந்தியர்களுடன் கலந்துரையாட உள்ளார் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 20 ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பையுடன் தாயகம் திரும்பிய இந்திய அணி வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் வாழ்த்து கூறி விருந்தளித்தார். இந்திய வீரர்களின் சாதனை மூலம் நாட்டு பெருமை அடைந்திருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மும்பை வான்கடை மைதானத்திலும் இந்திய அணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பார்படோஸ் நகரில் அண்மையில் நடைபெற்ற 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி வீழ்த்தியது. இதன் மூலம் 2வது முறையாக உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்தது. இந்திய அணியின் இந்த வரலாற்று வெற்றியை நாடு முழுவதும் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிசிசிஐ சார்பில் 125 கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய அணி வீரர்கள் புதுதில்லி விமானத்தில் கோப்பையுடன் தாயகம் திரும்பினர். அப்போது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணிக்கு சர்வதேச விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் ரசிகர்கள் தேசிய கொடியை ஏந்தியபடி கோஷங்கள் முழங்கி வருகின்றன. இந்திய அணியினர் அங்கிருந்து பேருந்துகள் மூலம் தங்கும் விடுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். விடுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பிரத்யேக கேக்கை வெட்டி கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் மற்ற வீரர்களும் பங்கேற்றனர். வரலாற்று சாதனை புரிந்து தாயகம் திரும்பிய இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை தில்லியில் அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது இந்திய அணி வீரர்களுடன் பிரதமர் கலந்துரையாடி தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அவர்கள் மத்தியில் பேசிய பிரதமர், இந்திய கிரிக்கெட் வீரர்களின் வெற்றியை கண்டு நாடு பெருமையடைவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் வீரர்களுக்கு அவர் விருந்தளித்து தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து மும்பை சென்ற இந்திய அணி வீரர்கள் நாரிமன் பாயிண்டில் இருந்து வான்கடை மைதானம் வரை நடைபெற்ற வெற்றி பேரணியில் கலந்து கொண்டனர். அப்போது வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான கிரிக்கெட் ரசிகர்கள் இந்திய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வாழ்த்துக்களை கூறி மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் பிசிசிஐ சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாராட்டு விழாவிலும் வீரர்கள் பங்கேற்றனர். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கஜகஸ்தான் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கு சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீயை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவு அம்சங்களை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். 24வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கஜகஸ்தானின் அஸ்தானா நகரில் இன்று தொடங்குகிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடியின் பிரதிநிதியாக ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம், இணைப்பு, ஒற்றுமை, இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான மரியாதை, சுற்றுச்சூழல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பிரதமரால் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முன்னுரிமைகள் குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதன்முறையாக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவராக கடந்த 2023 நடைபெற்ற 23வது உச்சி மாநாட்டில் இந்தியா செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது.
ஜார்க்கண்ட் புதிய முதலமைச்சராக மீண்டும் ஹேமந்த் சோரன் இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்ட ஹேமந்த் சோரனுக்கு ராஞ்சி உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவர் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார். இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் சம்பை சோரன் தமது பதவியை நேற்று ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து புதிய அரசு அமைக்கும் உரிமையை ஹேமந்த் சோரன் உரிமை கோரியதைத் தொடர்ந்து அவருக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்தார். அதன்படி ராஞ்சி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிய விழாவில் ஹேமந்த் சோரனுக்கு ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். மேரே விசார் கே லியே லாயா ஜாயேகா அத்வா முஜே ஜ்ஞாத் ஹோகா உசே கிசி வியக்தி யா வியக்தியோ கோ தப் கே சிவாய் ஜப் கி ஐசே முக்யமந்திரி கே ரூப் மே மே கர்த்தவ்யோ கே சமயக் நிர்வாஹன் கே லியே ஐசா கர்னா அபேக்ஷித் ஹோ மே பிரத்யக்ஷ அத்வா அபிரத்யக்ஷ ரூப் சே சம்சூச்சித் யா பிரகட் நஹி கருங்கா. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பங்கேற்றன. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று நேரில் சந்தித்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மாநில வளர்ச்சிக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக தில்லிக்கு சென்ற சந்திரபாபு நாயுடு இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது மாநில வளர்ச்சிக்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் சந்திரபாபு வழங்கினார். இதேபோன்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலையும் சந்திரபாபு நாயுடு சந்தித்து பேசினார். தனது இரண்டு நாள் பயணத்தின் போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோரையும் சந்திக்க முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திட்டமிட்டுள்ளார். மேட்டுப்பாளையம் முதல் கோவை ரயில் நிலையம் வரையிலான வழித்தடத்தில் இரட்டை இருப்பு பாதை அமைக்க ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை நேரில் சந்தித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தனது எக்ஸ் வலைதள பதிவில் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மேட்டுப்பாளையம் முதல் கோவை ரயில் நிலையம் வரையிலான வழித்தடத்தில் இரட்டை இருப்பு பாதை அமைக்க வேண்டும் என பல்வேறு அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருவதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த திட்டத்தை விரைந்து முடிக்க கோரிக்கை விடுக்கும் வகையில் ஒரு மனுவையும் ரயில்வே அமைச்சரிடம் எல் முருகன் நேரில் வழங்கியிருப்பதை தனது பதிவில் தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஆத்தியஷாமலா, இவ்வளோ நெருக்கமாக கூட்டிட்டு போகிறோம் பாத்தியா? ரோட்டில் போகும்போது கூட கட்டி பிடிச்சிட்டே போகணுமா? நான் அரசல் பொருசலாக கேட்டது வேற உண்மையாக போயிடுச்சு பாத்தியா? யாரும் இல்லாத நேரத்தில் படிப்பக்கத்தில் இந்த வேலை தான் நடக்குது. மாமா, எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. வா, நம்ம நந்தன் பைக்கை ஃபாலோ பண்ணுவோம். ராயம்மா குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 உங்கள் டிடி தமிழ். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் வலியுறுத்தியுள்ளார். மும்பையில் புதிதாக கட்டப்பட்ட நிர்வாக தீர்ப்பாயத்தின் கட்டடங்களை இன்று அவர் திறந்து வைத்தார். அப்போது தூர்தர்ஷனுக்காக பிரத்யேக பேட்டியளித்த தலைமை நீதிபதி நிர்வாக தீர்ப்பாயத்தின் கிளைகளை அதிக அளவு தொடங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் நாட்டின் வணிக தலைநகராக இருக்கும் மும்பையில் அதிகரித்து வரும் வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காண முடியும் என சந்திரசூட் நம்பிக்கை தெரிவித்தார். செபி as the regulator and the securities appellate tribunal as the adjudicatory tribunal both have a very vital role to play
in the stability and orderly conduct of the securities market and the financial sector. Therefore, strengthening the SAT, providing it good infrastructure, filling up all the vacancies, creating the good technological infrastructure is crucial for the proper functioning of the tribunal. மணிப்பூர், உத்தரகாண்ட் மற்றும் அசாம் மாநிலங்களில் வரலாறு காணாத பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூர் மாநிலத்தில் பல மாவட்டங்களில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களின் வாழ்க்கை முடங்கியுள்ளது. இதையடுத்து அம்மாநில அரசு மீட்புப் பணிகளை தீவிர கவனம் செலுத்தி வருவதாக மாநில பேரிடர் மீட்புப் பணித்துறை அமைச்சர் அவங்கோ நவாமி தெரிவித்துள்ளார். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மக்களை மீட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவது முதல் இலக்காக கொண்டு அரசு செயல்படுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். இதேபோன்று உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொட்டி வரும் கனமழையால் டேராடூன் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கனமழை காரணமாக சாலைகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் இம்பாலில் 300+ மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் சூழ்ந்துள்ளன. இதையடுத்து அந்த பகுதிகளில் மீட்புப் பணிகளில் பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் கனமழையால் மொரிகோம் மாவட்டத்தில் மட்டும் 194 கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்து இன்னும் வடியாமல் இருப்பதால் மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அசாம் மாநிலத்தின் பல மாவட்டங்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளன. தலைநகர் தில்லியிலும் இன்று திடீரென பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். அமர்நாத் யாத்திரை மேற்கொள்ள சிறப்பான வசதியை மத்திய அரசு செய்திருப்பதால் யாத்திரை பயணம் சிரமமின்றி இருப்பதாக பக்தர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் 29 தொடங்கிய அமர்நாத் யாத்திரை பயணம் ஆகஸ்ட் 19 நிறைவடைகிறது. 52 நாட்கள் நடைபெறும் இந்த புனித பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அமர்நாத்திற்கு சென்று பாபா போலேநாத் தரிசனம் செய்கின்றனர். அதன்படி நேற்று மட்டும் 30,000+ மேற்பட்ட பக்தர்கள் அமர்நாத் குகை கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்திருப்பதால் தங்களுக்கு பயணம் சிரமமின்றி இருப்பதாக பல பக்தர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்த ஆண்டு சுமார் 500,000+ மேற்பட்ட பக்தர்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த ஆண்டு 4.5 லட்சம் பக்தர்கள் பயணம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் நீங்கள் நலமா திட்ட பயனாளிகளை காணொலி காட்சி மூலம் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்துக்களை கேட்டறிந்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் பயன்பெற்ற பயனாளிகளை காணொலி காட்சி மூலம் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்துக்களை கேட்டறிந்தார். அப்போது முதல்வரின் முகவரித்துறையின் நீங்கள் நலமா என்ற திட்டத்தில் பயனாளிகளை நேரடியாக காணொலி காட்சி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய முதலமைச்சர் அவர்களின் கருத்துக்கள் மற்றும் அரசு நலத்திட்டங்கள் குறித்த பின்னூட்டங்களையும் கேட்டறிந்தார். காலை உணவு திட்டம் எல்லாம் கரெக்டா குடுக்கறாங்களா? கரெக்டா குடுக்கறாங்க சார். பாப்பா காலையிலேயே 8 போயிருவா. சரி, காலையிலேயே சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கா? திருப்தியா இருக்கா? திருப்தியா இருக்கு சார். ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். இந்த மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகைலாம் வாங்குறீங்களாமா? வருது சார். தொடர்ந்து வருதா? தொடர்ந்து வருது சார். பேங்க் மூலமா வருதா? போஸ்ட் ஆபீஸ் மூலமா? பேங்க் மூலமா தான். பயனுள்ளதா இருக்கு உங்களுக்கு இந்த தொகை? ரொம்ப உதவியா இருக்கு சார். முன்னதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்த தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரிய தலைவர் பொன்குமார் உள்ளிட்டோர் சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் பிறந்தநாளை கடலூர் மாவட்டத்தில் அரசு விழாவாக கொண்டாட அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களின் மாத ஊதியத்தை உயர்த்தி அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்களின் நீண்டநாள் கோரிக்கையை ஏற்று ஒப்பந்த ஓட்டுநர்களின் மாத ஊதியம் 10,804 ரூபாயிலிருந்து 16,796 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒப்பந்த நடத்துனர்களின் ஊதியம் 10,656 ரூபாயிலிருந்து 16,585 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது.
இந்த ஊதிய உயர்வு கடந்த ஜூன் மாதத்திலிருந்து அமலுக்கு வரும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இதற்காக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஆணைகளை வழங்கினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவம் பிரதிபலிக்கும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் போட்டியிடாமல் திமுகவிற்கு அஇஅதிமுக மறைமுக உதவி செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார். பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நீட்டை திமுக கையில் பிடித்திருப்பதாக அண்ணாமலை விமர்சனம் செய்தார். மாநில அரசின் கல்விக் கொள்கையில் குலக்கல்வி ஊக்குவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தேர்தலில் மூன்றாவது நான்காவது இடத்துக்கு வந்து விடுவோம் என்று தெரிந்துதான் அந்த குறிப்பிட்ட கட்சி நாங்கள் நிற்க மாட்டோம் என்று ஒதுங்கி இருக்கலாம். இன்னைக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணி இவங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, இவங்க முதல்ல வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய டெஸ்பரேட் மெஷர். அதாவது கடைசி கட்டத்தில் யாரும் கூட இன்னொரு கட்சி வந்துவிடக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏ டீம் பி டீம்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் சொன்ன அந்த கட்சி இன்னைக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க அவங்க ஏ டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஏ டீம் என்கின்ற திமுக ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பி டீம் என்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுங்கி இருக்கின்றார்கள் என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மற்றும் ஒரு முறை அதை நிரூபணமாக்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் உண்மை நிலையை அறிந்து கொள்ள சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கள்ளச்சாராய சட்டத்தை அனைவரும் மதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணையில் பாமகவிற்கு நம்பிக்கை இல்லை என்று கூறிய அன்புமணி சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதாவது எங்களுக்கு நோக்கம் சிபிஐ என்கொயரி வேணுங்க. ஏன் சிபிஐ? நாங்க வந்து இது அரசியல் பண்ண விரும்பல. சிபிஐ வந்து இந்த பாண்டிச்சேரியில இருந்து சரக்கு வந்ததா, ஆந்திராவில இருந்து வந்ததா, எங்க வந்தது? இன்டர்ஸ்டேட் இஷ்யூ. ரெண்டாவது, போலீஸ் உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அடுத்தது இந்த சம்பவம் நடக்க கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு சிபிஐ என்கொயரி வந்தா நியாயமா நடக்கும்னு அந்த அந்த ஆதங்கம் தான் எங்களுக்கு இருக்கு. தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். நாட்டின் எல்லையோர மாவட்டங்களில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருப்பதாக தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் தூய்மை பணியாளர்களின் குடியிருப்புகளை அவர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய வெங்கடேசன், தூய்மை பணியாளர்களின் நலன்களை பாதுகாக்க மத்திய அரசு உறுதியாக இருப்பதாக கூறினார். அதற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஆணையம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சுவாமி விவேகானந்தரின் நினைவு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி விவேகானந்தர் கேந்திரத்தில் அன்னபூஜை நடைபெற்றது. 21 டன் அரிசியை மலைபோல் குவித்து வைத்து நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையில் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தலபாய் சுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு அகில பாரத விவேகானந்த கேந்திர தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. அன்னபூஜையில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அன்னம் உண்டு மகிழ்ந்தனர். ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 25 லிட்டர் சாராயம் உள்ளிட்ட மது வகைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் ஆந்திராவிலிருந்து சாராயம் கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மதுவிலக்கு பிரிவு காவல்துறையினர் இன்று அதிரடி சோதனை செய்தபோது 25 லிட்டர் சாராயம் மற்றும் மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனை விற்பனை செய்த ஒரு பெண் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையில் சம்பூர்ணதா அபியான் திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. நாட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்கும் வகையில் மத்திய அரசின் சார்பில் சம்பூர்ணதா அபியான் ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி பழங்குடியின மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கும் ஜவ்வாது மலையில் இத்திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. மத்திய அரசின் நித்தி ஆயோக் துணை ஆலோசகர் சரவண பவன் திட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார். அப்போது நாடு முழுவதும் 112 மாவட்டங்களில் 500 வட்டார பகுதிகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
சென்னையில் போலி ISI முத்திரையை பயன்படுத்தி குடிநீர் உற்பத்தி செய்யப்பட்டதை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். சென்னையை அடுத்த கும்மிடிப்பூண்டி பாப்பங்குப்பம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான குடிநீர் தயாரிப்பு ஆலையில் போலி ISI முத்திரை பயன்படுத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் இந்திய தர அமைவனத்தின் சென்னை கிளை அலுவலக அதிகாரிகள் குழு இந்த சோதனையை நடத்தியது. அப்போது போலி முத்திரையுடன் பேக்கேஜ் செய்யப்பட்ட குடிநீர் நிரப்பப்பட்ட 8,640 லிட்டர் பாட்டில்கள் ஆகியவற்றையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரிட்டன் அதிபர் தேர்தல் இன்று நடைபெறவுள்ளதால் அடுத்த பிரதமர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கான 2 கட்ட தேர்தல் ஏற்கனவே முடிந்து இன்று 3வது கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. மொத்தமுள்ள 650 நாடாளுமன்ற தொகுதிக்கு நடக்கும் இந்த தேர்தலில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் பிரதமர் ரிஷி சுனக், தொழிலாளர் கட்சியின் சர் கெய்ர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். தேர்தலை முன்னிட்டு இரு கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தன. பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி கடந்த 2005 ஆண்டு முதல் ஆட்சியில் இருந்து வருகிறது. ஆனால் ரிஷி சுனக்கிற்கு கடந்த 2 கட்ட தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை குறைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுடனான போரை நிறுத்துவதென ஹமாஸ் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கியது. இதில் 1,000,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். மேலும் கோடிக்கணக்கில் பொருட்சேதமும் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த போரை நிறுத்தி அந்த பிராந்தியத்தில் அமைதியை கொண்டுவரும் நோக்கில் கத்தார் மற்றும் எகிப்து நாடுகளின் அதிகாரிகள் அடங்கிய சமரச தூதுக்குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே சமரச பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேலுடனான போரை நிறுத்துவதென ஹமாஸ் கூறியுள்ளதாக சமரச தூதுக்குழு தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகளை நிறுத்தும் வகையில் ஹமாஸ் சில கருத்துக்களை தூதுக்குழுவிடம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் கூறிய போர் நிறுத்த யோசனையை தூதுக்குழு தம்மிடம் தெரிவித்ததாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் யோசனையை பரிசீலித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் இந்திய தடகள வீரர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. 28 வீரர்கள் அடங்கிய இந்த பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் இடம்பெற்றுள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி இம்மாதம் 26 தொடங்கி ஆகஸ்ட் 11 வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் இந்தியா சார்பில் பங்கேற்கும் தடகள வீரர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்ரவேல், சந்தோஷ் தமிழரசன், ராஜேஷ் ரமேஷ், சுபா வெங்கடேசன், பித்ரா ராம்ராஜ் ஆகிய 5 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் யூகி பாம்ரி இணை அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களின் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் லண்டனில் நடைபெற்று வருகிறது. இதில் இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் அல்பானோ இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் கஜகஸ்தான் இணையை வென்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டே மினார் ஸ்பெயின் நாட்டின் ஜூமே முனாரை எதிர்கொண்டார். இதில் அலெக்ஸ் 6-2, 6-2, 7-5 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம். வாழ்க்கைக்கு